வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் பிரெயின்ஸ். ஆட்டோகேட் சாஃப்ட்வேரை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். அந்த ஆட்டோகேட்டில் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா, மோட்டோட சிம்பிள் வரைகிறது அண்ட் மீட்டரிங் இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சிம்பிள் வரைகிறது, மோட்டோட வைண்டிங்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட்ஸோட சிம்பிள் வரைகிறது, அண்ட் லாஸ்ட் வீடியோவில் எம்சிபியை வச்சு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பேனலில் ஒயரிங் சர்க்கியூட்டை எப்படி ஆட்டோகேட்டில் ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தோம். சிங்கிள் ஃபேஸ் எம்சிபியை பற்றி வரைஞ்சேன், த்ரீ ஃபேஸ் எம்சிபி எப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். ட்ரா பண்ணி பார்த்தீங்களா? ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஒயரிங் கண்டினியூஷன் அப்படி சப் சுவிட்ச் போர்டோட ஒயரிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன சப் சுவிட்ச் போர்டு ஒயரிங்? ஸோ போன வீடியோ என்ன பார்த்தோம், நம்மளோட எனர்ஜி மீட்டர், எனர்ஜி மீட்டர் எம்சிபி, எம்சிபியில் இந்த மொத்தமாக ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்கும், நமக்கு சப்ளை வருதுன்னு சொல்லி முடிச்சிட்டோம். இந்த சப் சுவிட்ச் போர்டு ஒயரிங்கில் அந்த எனர்ஜி மீட்டர் ஃபேஸ் வருது இல்லையா, அந்த ஃபேஸ் நியூட்ரல்லாம் நம்மளோட ஒரு ஒரு பாட்டுக்கு எங்கே வருதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ சர்க்கியூட்டை நீங்கள் பக்கத்தை வச்சுக்கோங்க, வச்சுட்டு அப்படி பாருங்கள். முன்னாடி ப்ரீவியஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒயரிங் பண்ணும்போது மெயின் வரும் இல்லையா, இந்த எனர்ஜி மீட்டர் சப்ளைலேருந்து அதுலேருந்தே ஃபேஸ் வரும்ல, அந்த ஃபேஸையே ஒரு ஒரு ரூமுக்கும் கொண்டு போயிருப்பாங்க. பட் இப்போ வந்து டெக்னாலஜி டெவலப் பண்ணனால என்ன பண்ணாங்க, ஒரு ஒரு ரூமுக்கும் தனியாக சப் சர்க்கியூட் மாதிரி வரைவாங்க. சப் சர்க்கியூட் எப்படி இருக்குன்னா, அந்த எனர்ஜி மீட்டர் ஃபேஸ்லேருந்து ஒரு நாலு ரூம் இருக்குன்னா நாலு ஃபேஸ் லைன் எடுத்திருப்பாங்க அந்த எனர்ஜி மீட்டர்லேருந்து. அந்த நாலு ஃபேஸ் லைனும் ஒரு ஒரு ரூமுக்கு போகும், அங்கே ஒரு எம்சிபி போட்டிருப்பாங்க. ஸோ நாலு ஃபேஸுக்கும் நாலு ரூமு, நாலு ரூமுக்கும் ஒரு ஒரு சின்ன சின்ன எம்சிபி. அந்த எம்சிபிலேருந்து என்ன போகும், அந்த ரூமில் ஃபேனு லைட்டுக்கு சப்ளை போகும். இதனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, ஒரு ரூமில் ஃபேனோ லைட்டோ ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆனாலும் அந்த ரூமில் மட்டும்தான் பவர் கட் ஆகும், மொத்தமாக டோட்டலாக அஃபெக்ட் ஆகாது, ஒரு ரூமில் இருக்க எம்சிபி மட்டும்தான் ட்ரிப் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த காலத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு மெயினையே தனித்தனியாக பிரித்து பிரித்து ஒயரிங் பண்ணுறாங்க. அதுதான் சப் சுவிட்ச் போர்டு அப்படின்னு சொல்லுவோம், ஒரு ஒரு ரூமுக்கும் தனியாக ஒயரிங் பண்ணுறது. ஓகேவா? இப்போ சப் சுவிட்ச் போர்டு ஒயரிங்காக என்னதுன்னு புரியுதா? ஸோ இந்த டயக்ராமில் பெருசு முக்கியமான பாயிண்ட் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உனக்கு கொஞ்சம் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒன்றுமே நீ புதுசான எதுவும் சிம்பிள் வரையலை இல்லையா, ஒரு பாக்ஸாக பாக்ஸாக தனியாக ட்ரா பண்ணியிருக்கோம், அந்த பாக்ஸுக்குள்ளே சர்க்கிள் போட்டு அந்த சிம்பிளை பிரிக்கிற மாதிரி பிரிச்சிருக்கோம். ஸோ இது வந்து டிஃபிகல்ட்டான சிம்பிள் இல்லை அப்படிங்கிறதா நான் என்ன பண்ணிட்டேன், ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரா பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் உள்ள எழுது எழுதுங்க மட்டும் நேமை மட்டும் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எம்எஸ்பினா மெயின் சுவிட்ச் போர்டு, நமக்கு இபிலேருந்து வரும் இல்லையா, இபிலேருந்து எனர்ஜி மீட்டருக்கு வந்துச்சு, எம்எஜி மீட்டர்லேருந்து இந்த மெயின் சுவிட்ச் போர்டுக்கு வருது. இந்த மெயின் சுவிட்ச் போர்டு இதுதான் உன்னோட வீட்டில் இருக்க சுவிட்சுன்னு வச்சுக்க. வீட்டில் என்ட்ரன்ஸில் ஒரு சுவிட்ச் இருக்கும்ல, அந்த சுவிட்சில் என்ன இருக்கும், எனர்ஜி மீட்டர், எனர்ஜி மீட்டர் பக்கத்தில் ஒரு ஃபியூஸ் போட்டு மெயின் இருக்கும்ல, அந்த மெயினை ஆன் பண்ணால் தான் உன்னோட வீட்டுக்கே சப்ளை வர மாதிரி பார்த்துருப்பா இல்லையா, அந்த மெயின் சுவிட்ச் போர்டுன்னு எடுத்துக்க. அந்த மெயின் சுவிட்ச் போர்டு என்ன வருது, ரெண்டு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோ, உன்னோட வீட்டில் ரெண்டே ரெண்டு ரூம் இருக்குது, அந்த மெயின் சுவிட்ச் போர்டுலேருந்து ரெண்டு ரூமுக்கு கொண்டு வர. உனக்கு கொடுத்த டயக்ராமில் மூணு சுவிட்ச் போர்டு இருக்கும், நான் உனக்கு எக்ஸாம்பிள் ரெண்டுன்னு எடுத்திருக்கேன், எத்தனை நாள் வரைஞ்சிக்கலாம், மூணு வரைஞ்சிக்கலாம், நாலு வரைஞ்சிக்கலாம், அஞ்சு வரைஞ்சிக்கலாம். ஸோ மெயின் சுவிட்ச் போர்டுலேருந்து ரெண்டு ரூமுக்கு கொண்டு வர. அந்த ஒரு ரூமில் எஸ்எஸ்பி ஒன், சப் சுவிட்ச் போர்டு ஒன்று, சப் சுவிட்ச் போர்டு டூ. அந்த ஒரு ரூம் கொண்டு வந்து ஸ்டில்லே சப்ளை, அந்த ரூமில் வந்து ஒரு மூணு பிளக் பாயிண்ட் வச்சுருக்கேன்னு வச்சுக்க. பிளக் பாயிண்ட் மீன்ஸ் என்னென்னா, ஒரு சுவிட்ச் இருந்தாலே ஒரு டிபி தான், டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு தான். இப்போ லைட்டுக்கு தனியாக ஒரு சுவிச்சு, ஃபேனுக்கு தனியாக ஒரு சுவிச்சு, ஒரு பிளக் பாயிண்ட் வச்சுருக்கேன். மூணுக்கு சப்ளை வேணும்ல, மூணுக்கு இப்போ நமக்கு ஃபேஸ் தேவைப்படுமா, அந்த மூணுக்குள்ள ஃபேஸை எங்கேயும் எடுப்போம், எஸ்எஸ்பியிலேருந்து தானே எடுப்போம். ஸோ இந்த தான் சப் சுவிட்ச் போர்டுலேருந்து டிபி கிடைக்கும். ஸோ ரெண்டு ரூமு மெயின், மெயின்லேருந்து ரெண்டு ரூமுக்கு வந்துட்டேன், ரெண்டு ரூம்லேருந்து ஒரு ரூமில் ஒரு ஃபேனு ஒரு லைட்டு பிளக் பாயிண்ட், அதுமாதிரி இன்னொரு ரூம்லேயும் ஃபேனு லைட்டு பிளக் பாயிண்ட், இந்த மாதிரி. இப்போ மூணுக்கு ஃபேஸ் வேணும் அப்படிங்கிறதுனால எஸ்எஸ்பியிலேருந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? அப்போ இந்த டயக்ராம் என்னென்னு புரியுதா? ஃபஸ்ட்டு மெயின் சுவிட்ச் போர்டு, மெயின் சுவிட்ச் போர்டுலேருந்து சப் டிஸ்ட்ரிபியூஷன் லெவல், சப் டிஸ்ட்ரிபியூஷன் லெவல்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் லெவல். இது உன்னோட வீட்டில் வாசலில் இருக்க பெரிய மெயின், அங்கேருந்து ரெண்டு ரூமுக்கு சப்ளை வருது. அந்த ரெண்டு ரூம்லையும் ஃபேனு லைட் சுவிச்சும் ஒரு ஒரு சுவிச்சுக்கும் என்னெல்லாம் பிளக் பாயிண்ட் சுவிச் வச்சிருக்கோம் எல்லாருமே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு தான் அங்கே கொண்டுட்டோம். ஸோ இதுக்கு தான் வந்து இதோட பாத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மேலே டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் என்னவாக இருக்கும், ஒன்று கேபிள் டிரைவாக இருக்கும், ஃபியூஸ் சேம்பராக இருக்கும், பஸ் பார் சேம்பராக இருக்கும், ஹேண்டில் மீட்டர்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைட்டில் மட்டும் எழுதாமல் வச்சுருக்கேன், அதை மட்டும் இப்போ அப்படியே ட்ராப் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் நமக்கு இங்கே இருக்கும் மெயினாக இருக்குது கேபிள் சேம்பர், ஏன்னா கேபிள் போகிறது தனியாக பார்த்து வேணும் இல்லையா, அதுதான் நம்ம கேபிள் சேம்பர்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் இருக்கிறப்போ கேபிள் சேம்பர். டைப் பண்ணியாச்சு, நம்ம வழக்கமாக சேஞ்செல்லாம் பண்ணோம் இல்லையா, ஃபாண்டை சேஞ்ச் பண்ணுறது, சைஸை மாற்றுறது, இதெல்லாம் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம வழக்கமாக எப்போதும் ரெகுலராக பண்ணுறது. ஸோ ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லேயே இதெல்லாம் சொல்லிட்டோம், நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான். நீ ஏன் அப்படி ரெகுலராக நம்ம டைப் பண்ணாலே இதெல்லாம் நீ மாற்றிடணும். ஓகேவா? ஸோ வேறு எங்கெல்லாம் கேபிள் சேம்பர் எங்கெல்லாம் வரும்னு பார்த்துக்க. அங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன், இதையே காப்பி பண்ணி ஒரு ஒரு கேபிள் சேம்பர் இருக்கிறதுல பேஸ்ட் பண்ணிடுவோம். இதுவும் கேபிள் சேம்பர் தான். நெக்ஸ்ட் இருக்கிறது நமக்கு என்னது, கேபிள் சேம்பர் தான்.
ஓகேவா? ஃபஸ்ட்டு கேபிள் சேம்பரை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இருக்குது ஃபியூஸ் சேம்பர். ஆல்ரெடி கேபிள் சேம்பரை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே இதை பேஸ்ட் பண்ணி ஃபியூஸ் சேம்பரை மாற்றிக்கிறேன். கேபிளுக்கு பதிலாக ஃபியூஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபியூஸ் சேம்பரை காப்பி பண்ணி வேற எங்கெல்லாம் ஃபியூஸ் சேம்பர் இருக்கும் அங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ சென்டரில் நமக்கு இருக்குது பஸ் பார் சேம்பர். ஸோ பஸ் பார் சேம்பரையும் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு பார்ட் என்னது, ஒன்று இண்டிகேட்டிங் மீட்டராக இருக்கும், இன்னொன்று ஹேண்டிலாக இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு அது என்னது இண்டிகேட்டர், அது மீட்டர், எனர்ஜி மீட்டர் இருக்கும் இல்லையா, அந்த எனர்ஜி மீட்டர் தான் நம்ம இண்டிகேட்டர்னு சொல்லி காட்டியிருப்போம். கீழே நமக்கு இருக்கிறது ஹேண்டில். உன வீட்டில் எனர்ஜி மீட்டர் பக்கத்தில் ஒரு மெயின் இருக்கும்ல, அந்த மெயினை ஆன் பண்ணால் தான் சப்ளை வரும், அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஹேண்டில்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் டைப் பண்ணி முடிச்சோமா? ஸோ அப்போ என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்குங்க. எம்எஸ்பி மெயின் சுவிட்ச் போர்டில் இருக்குது, ஹேண்டில், ஃபியூஸ் சேம்பர், இண்டிகேட்டர், கேபிள் சேம்பர். ஏன்னா நியர்பை போல்லேருந்து உன்னோட வீட்டுக்கு கேபிள் வழியாக தான் வரும், இல்லை டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக ரெண்டையும் நம்ம என்ன சொல்லிக்கலாம், கேபிள்னு தான் சொல்லுவோம். கேபிள் ரெண்டு டைப் பார்த்துருப்போம் இல்லையா, ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன், அண்டர் கிரவுண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் பார்த்துருப்போம். ஸோ மெஜாரிட்டியாக நேம் சொல்கிறது கேபிள்னு சொல்லுவோம். அந்த கேபிள் வழியாக உன்னோட வீட்டுக்கு மெயின் சுவிட்ச் போர்டு வந்துருச்சு, அந்த மெயின் சுவிச் போர்டில் மீட்டர் இருக்கும், அந்த மீட்டர் நம்ம என்ன சொல்லுவோம், இண்டிகேட்டர்னு சொல்லியிருக்கோம். எனர்ஜி மீட்டர், அந்த எனர்ஜி மீட்டரோட ஒரு மெயின் இருக்கும் இல்லையா, ஃபியூஸ் உள்ள இருக்கும், அந்த ஃபியூஸோட ஒரு மெயின் இருக்கும், அந்த மெயினை நீ ஆன் பண்ணி விட்டால் தான் சப்ளைனோட வீட்டுக்கு வரும், அந்த மெயினை தான் ஹேண்டில்னு சொல்கிறோம். அது கூட ஃபியூஸ் இருக்கும், ஸோ ஃபியூஸ் சேம்பர். ஸோ இதுதான் எம்எஸ்பியில் இருக்குது. அங்கேருந்து டோட்டலாக ஒரு பஸ் பார் சிஸ்டத்துக்கு வந்திருக்கேன். பஸ் பார்னா என்னது, ஒரு இடத்துக்கு இன்கமிங் வரும், அங்கேருந்து மொத்தமாக எல்லா இடத்துக்கும் வெளில போயிட்டுருக்கும். எஸ்எஸ்பிக்கு வந்து எஸ்எஸ்பிலேருந்து வெளில போகுது. எஸ்எஸ்பிங்கிறது சப் சுவிட்ச் போர்டு. எம்எஸ்பிலேருந்து எஸ்எஸ்பிக்கு வருது, எது வழியாக, பஸ் பார் வழியாக வருது. அந்த பஸ் பாரில் எப்படி வருது, கேபிள் வழியாக வருது. ஸோ கேபிள் சேம்பர் இங்கேயும் நமக்கு வருது. ஸோ எஸ்எஸ்பியில் நமக்கு வேறு எதுவும் இருக்குது இல்லை, கேபிள் வழியாக சப்ளை இங்கே வந்துருச்சு, சப்ளைலேருந்து டிபிக்கு போகுது. ஸோ டிபியில் என்னெல்லாம் இருக்கும், ஃபியூஸ் இருக்கும், கேபிள் சேம்பர் இருக்கும், நம்ம சுவிட்சு எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஓகேவா? இதுதான் எஸ்எஸ்பி போர்டு ஒயரிங் அப்படிங்கிறது, சப் சுவிட்ச் போர்டு ஒயரிங். எம்எஸ்பி, எம்எஸ்லேருந்து எஸ்எஸ்பி, எஸ்எஸ்பிலேருந்து டிபி. ஓகேவா? ஸோ இதில் முக்கியமான பார்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுலேயும் டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.